நீங்க இது இப்படித்தாங்க. அவங்க எல்லாம் அவங்களை ஆள்பவர்கள் ஆண்டவர்கள் சொல்றதை நிறுத்துங்க. உங்களுக்காக வேலை செய்ய வந்த சேவகர்கள் அவங்க அப்படித்தான் இருக்கணும். பயப்படாதீங்க. நீங்க பார்த்து அது எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? அதிகாரம் உங்க கையில இருக்கு, நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்பீங்க. பயந்து இருந்தா இந்த மேடையில ஏறி நிக்க முடியாது. ஏன்னா நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிருக்காங்கன்னா, இந்த சேலை கட்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மீசை கையில கத்தி தான் கிடையாது, மற்றபடி அதற்கான தைரியம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. இந்த சூழல்ல இத்தனை பெண்மணிகள் இங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு அவங்க வீட்டு ஆண்களை தான் பாராட்டணும். அவங்க சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க. இது என்னைக்கோ வந்திருக்க வேண்டிய சுதந்திரம் இப்ப மெதுவா வந்துகிட்டு இருக்கு. இந்த வேகம் பத்தாது. நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் விட்டுருக்கேன், நம்ம பிள்ளைகள் நல்லபடியா நல்ல தெருவில் விளையாட வேண்டும் என்றால் மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு கட்சி தெருவுக்கு தெரு தலையெடுக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இப்படியே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 586 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. இந்த மாதிரி அது எங்கேயாவது தெரியுதா உங்களுக்கு? அது அவங்களை விட்டுருக்கேன், அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது. உங்களுக்கு மூளை இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க, நீங்க திரும்பி பாருங்க. எது அத்தியாவசியமோ அதை காசு கொடுத்து வாங்குறீங்க. நீங்க குடிக்கிற நீர் அவங்க ஃப்ரீயா கொடுக்கறது சாக்கடை தண்ணி மட்டும்தான். ஏன்னா தெருவெல்லாம் ஓடுது, எல்லா தெருவுலையும் ஓடுது. இது மாத்த முடியாத ஒண்ணுங்க. இது நீங்க மேடையில ஏறி வேன்ல நின்று பேசலாம், நீங்க கார்ல போறவங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இறங்கி வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவ்வளவு கஷ்டம் கிடையாது. திருடாம இருந்தா பிரமாதமா இருக்கும் உங்க தெருவில். அதை செய்ய எப்படிக்க முடியும்? இந்த காலத்துல அதெல்லாம் எப்படிக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நூற்றாண்டு கழிந்து விடும். இதோ கழிக்க போகிறது ஒரு நூற்றாண்டு. அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்க போறோமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டவங்க தான் இங்க வந்து நின்றுருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் பெயரை சொல்லுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது, அதனால் அவர்கள் பெயர்களை சொல்கிறேன். இது மதுரை மாநகராட்சி மக்கள் நீதி மைய வேட்பாளர் பட்டியல், திருப்பரங்குன்றம் 41வது வார்டில் ஷீலா குமார் அவர்கள் இருக்கிறார். 79வது வார்டு நினைத்து நீங்க கூட்டிட்டு வந்து நிறுத்துறதுக்காக உங்களுக்கு முதலில் நன்றி சொல்கிறேன். நீங்கள் தான் மாற்றம் என்று சொல்கிறார்களே, அப்படி மாறியே விட்டவர்கள் நீங்கள். புதுமை பெண் என்றுதான் அடிக்கடி 95வது வார்டு திருமதி ராஜம்மாள், 96வது வார்டு திருமதி இந்திராணி, 97வது வார்டு திருமதி புவனேஸ்வரி, 98வது வார்டு திருமதி சித்ரா கொக்கர், 99வது வார்டு திரு கார்த்திக் ராஜா, 100வது வார்டு பி பிரியா அவர்கள். இதுதான் திட்டம். இவர்கள் வேட்பாளர். நன்றி.